இஸ்லாமியத்திலேயே மார்க்கத்தின் நான்கு இமாம்களுக்கு இருக்கிறாங்க, அவங்க பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுவோம். இந்த நாலு இமாமை மட்டும் எதுக்கு பின்பற்றணும், எதுக்காக அது, அதே அந்த நாலு இமாமை மட்டும் பின்பற்றி தொழுகிறாங்க இல்லையா, அந்த நிலைமைகள்லாம் என்ன? அதாவது நாலு இமாம்களை ஏன் பின்பற்றி தொழணும் அப்படின்னு கேட்குறான். நாம தான் கேட்குறோம், நாலு இமாமை ஏன் பின்பற்றி தொழுகிறீங்க, ரசூலா பின்பற்றி தொழுங்க. நாலு இமாம்கள் என்று நாளாக ஏன் பிரித்து வச்சுருக்கிறீங்க? மக்கள் நம்புகிறாங்க. அதாவது தொப்புளு கீழே கை கட்டுறவர் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை, நெஞ்சில் கை கட்டி தொழுதா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை, அஹமது பின் ஹம்பல் வந்து அவரும் நெஞ்சில் கை கட்டுவார், ஷாஃபி இப்படி இப்படி வலது பக்கம் கட்டுவார், அஹமது பின் ஹம்பல் நெஞ்சில் கை கட்டுவார், மாலிகி மதஹபு கையை கீழே விட்டுருவார். கேட்டால் மக்கள் என்ன நம்புகிறாங்க? மக்களை எப்படி நம்ப வச்சுருக்காங்க? ரசூலுல்லாஹ் நாலு விதமாக தொழுது, இப்படி தான் தொழுதாங்க. ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? நாலு விதமாக ரசூலுல்லாஹ் நெஞ்சில் கை கட்டியும் தொழுதுருக்குறாங்க, தொப்புள்ள கை கட்டியும் தொழுதுருக்குறாங்க, இப்படி வலது பக்கம் ஓரமாக கை கட்டியும் தொழுதுருக்குறாங்க, கையை கீழே விட்டு தொழுதுருக்குறாங்க. நாலு ஆதாரமாக இருக்குது இல்லை, அப்படி நாலு ஆதாரங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது, ஆலிம்களால் சொல்லப்படுதே தவிர ஹதீஸ்களில் இருக்கா? ஹதீஸ்களில் இல்லவே இல்லை. அந்த மாலிக் இமாமை நம்பக்கூடியவங்க கையை கீழே விட்டுறாங்க, அகமது பின் ஹம்பல் இமாமை நம்பக்கூடியவங்க நெஞ்சில் கை கட்டுறா, ஷாஃபி இமாமை நம்பக்கூடியவங்க ஓரத்தில் நெஞ்சினுடைய ஓரத்தில் கை கட்டுறா, ஹனஃபி இமாமை நம்பக்கூடியவங்க தொப்புளுக்கு கீழே கை கட்டுறாங்க. இந்த இமாம்களுடைய புத்தகத்தில் இருக்கு, ஹதீஸ் புத்தகத்தில் இருக்கா? கேள்வி என்னென்னா நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். உரையினுடைய ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்தான பிறகு 80 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு 150 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆனதுல இந்த 80 ஆண்டுகள் இருக்குல்ல, கேப் இருக்குல்ல. அப்போ அபு ஹனீஃபா இன்னும் பிறந்து வளர்ந்து ஆகிறதுக்கு ஒரு 20 வயசுல தானே ஒரு ஆலிமா ஆயிருப்பார். இப்போ 100 வருஷம் கேப் இருக்கு. இப்போ இந்த 100 வருஷம் கேப்ல இருக்கக்கூடிய மக்கள் யாரை பின்பற்றினாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி வந்து வர்றதுக்கு ஏறக்குறைய 100 ஆண்டுகள் ஆகுது. அப்போ தானே அவர் ஆலிமா ஆகிறாரு. அப்படின்னா இந்த 100 ஆண்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை பின்பற்றினாங்க? அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா இல்லையா? யார்கிட்ட வேணாலும் கேள்வி கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் பின்பற்றினாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்போ அதையும் செஞ்சுட்டு போயேன்பா, இப்போ கூட 2022 அதை செஞ்சுட்டு போயிடு, பிரச்சனை இல்லைல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு 100 ஆண்டுகள் அபூ ஹனீஃபா இல்லை, 100 ஆண்டுகள் அவர் இல்லாத காலத்திலேயே ரசூலுல்லாஹ் மக்கள் பின்பற்றி இருக்கிறான். அப்போ இப்போவும் நீங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லாமல் போயிருமே என்றதை சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். அடுத்ததா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறந்தவங்க நம்ம மனசுல பதிய வச்சுட்டாங்க, அஹமது பின் ஹம்பல் இமாம் சிறந்தவர்னு பதிய வச்சுட்டாங்க, ஷாஃபி இமாம் சிறந்தவர்னு பதிய வச்சுட்டாங்க, மாலிகி இமாம் சிறந்தவர்னு பதிய வச்சுட்டாங்க. இவங்களா சிறந்தவங்களா இல்லையா நான் உள்ள நான் போகல, ஏன் தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் அதுக்குடைய தீர்ப்பு கொடுப்பான். அவங்க சிறந்தவங்களா இல்லையான்றத அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான், எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சிறந்தவர்னு சொல்கிறதா இருந்தால் அபூபக்கர் அலி அவங்கள சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அபூபக்கர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. ரசூல் அபூபக்கர் இருக்காரா இல்லையா? அவரை சொர்க்கவாசின்ற ரசூலுல்லாஹ் சொன்னார். உமர் ரலியல்லாஹு இருக்காரா இல்லையா? உமரை சொர்க்கவாசின்ற ரசூலுல்லாஹ் சொன்னார். அலி இருக்காரா இல்லையா? அலி சொர்க்கவாசின்ற ரசூலுல்லாஹ் சொன்னார். உஸ்மான் இருக்காரா இல்லையா? உஸ்மான சொர்க்கவாசின்ற ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்போ உண்மையிலேயே மதுஹபு உருவாக்குறதா இருந்தா அபூபக்கர் அவருடைய பேரில் உருவாக்கி இருக்கலாமா இல்லையா? உமர் அவருடைய பேரில் உருவாக்கி இருக்கலாமா இல்லையா? மாலிக்கி ஷாஃபி அவங்களுக்கு பதிலாக அலி உஸ்மான் பேர்ல உருவாக்கி இருக்கலாமா இல்லையா? அவங்க பேர்லயே மதுஹபு இல்ல, அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ சிறந்தவர்களா இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகளா இருக்கக்கூடிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி போன்ற சஹாபாக்கள் பேர்லயே மதுஹபு இல்லை என்றால் தொழுகை ஷாஃபி, தொழுகை ஹனஃபி மாதிரி, தொழுகை உமர், தொழுகை அபூபக்கர் என்று இல்லை என்றால் நாம ஏங்க அபூ ஹனீஃபாவை பின்பற்றணும்? நாம் ஏங்க ஷாஃபியை பின்பற்ற, நம்ம ரசூலுல்லாஹ் பின்பற்றிட்டு போயிடலாமே? இதான் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இன்னும் சொல்ல போனால் மதர்சாக்கள்லங்க ஷாஃபி மதர்சாக்கள்லையும் ஹனஃபி மதர்சாக்கள்லையும் கலவரமே நடக்கும், தெரியுமா உங்களுக்கு?
தென் மாவட்டங்கள் தஞ்சாவூர் போன்ற காயல்பட்டினம் போன்ற இடங்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல அடிதடியே நடந்திருக்கு. ஒரு பள்ளிவாசல்ல இந்த தெரு வந்து ஷாபி தெருன்னு ஆக்கி அந்த தெருவை ஹனஃபி தெருன்னு ஆக்கி வச்சுட்டான். இங்கெல்லாம் ஒரு போர்டு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதாவது தொழுகையில் சத்தமா ஆமீன் சொல்லக்கூடியவர்கள், நெஞ்சின் மேல் கை கட்டி தொழக்கூடியவர்கள், தொப்பி இல்லாமல் தொழக்கூடியவர்கள், நான்கு இமாம்களை பின்பற்றாதவர்கள், இவங்கெல்லாம் இந்த பள்ளியில் அனுமதி இல்லை அப்படின்னு வச்சிருக்காங்கல்ல. அங்கே என்ன நிலவரம் தெரியுமா? ஷாஃபியில் வந்து சத்தமா ஆமீன் சொல்லுவார். ஷாஃபியில் அப்படி சொல்லுவாங்க, கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலின்னு சொன்னால் ஆமீன் அப்படி சத்தமாக சொல்லுவாங்க. ஹனஃபியில் அப்படி சொல்லுவாங்க, மெல்லமாக சொல்லுவாங்க. இந்த ஷாஃபிக்காரங்க ஹனஃபி பள்ளியில் வரக்கூடாதுன்னு சண்டை. ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடியவங்க எங்கே வரக்கூடாது? ஹனஃபி பள்ளியில் வரக்கூடாதுன்னு சண்டை நடந்து இது ஷாஃபி பள்ளி இது ஹனஃபி பள்ளியாக பிரித்து நடந்துட்டுருக்கிறான். இங்கே தான் தௌஹீத் சுன்னத் ஜமாத் சண்டை மாதிரி காமிக்கிறான். அங்கே என்ன சண்டை நடந்துட்டுருக்கு? தமிழ்நாட்டிலேயே வேறு பள்ளிகளில் ஷாஃபி ஹனஃபிக்களுக்கு மத்தியில் சண்டை நடக்குதுங்க. அதனால் மார்க்கத்தில் ரசூல்லா இப்படி தெளிவில்லாமல் விட்டுட்டு போயிருப்பாங்களா? நீங்கள் அடிச்சுக்கிடுங்க, தொழுகையினுடைய முறையில் நீ தொப்புள்ள கை கட்டு, நீ நெஞ்சில் கை கட்டு. அதான் ஷாஃபி நீட்டிக்கிட்டே இருப்பார், ஹனஃபி தூக்கி கீழே அத்தையாத்துல அஷத் வந்தாயிலாக இல்லைல்லான்னு விட்டுருவார். இதெல்லாம் எத்தனை வேறுபாடு. ஒழுவனுடைய துவாலேருந்து தொழுகையினுடைய நீயத்து சொல்கிறதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் ஏராளமான வேறுபாடு. ஹவுல் அமைக்கிறதுல கூட சண்டை. ஹவுல் இருக்குல்ல, ஹவுது ஹவுதில் கூட ஹனஃபி ஹவுது ஒரு மாதிரி இருக்கும், ஷாஃபி ஹவுது வேற மாதிரி இருக்கும். மதுகப்பில் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்குங்க, நான் சும்மா சொல்லலை. இவ்வளவு சென்டிமீட்டரில் தான், இவ்வளவு அளவில் தான் ஹவுல் இருக்கணும்னு ஹனஃபியில் மதுகபு புத்தகத்தில் சட்டம் இருக்குது. இவ்வளவு ஹவுல் சட்டம் இருக்கணும் என்று ஷாஃபியில் சட்டம் இருக்குது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு சண்டை போடக்கூடிய அளவிலெல்லாம் நம்மளை விட்டு செல்லலை. தரக்துக்கும் அலல் மஹஜத்தில் பைலா, தெளிவான ஒரு மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்கிறேன் ரசூலுல்லா சொல்லியிருக்கிறான். குழப்பமே இல்லாத மார்க்கம் இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சிந்திக்கிறதுக்காக நம்மளை முட்டாளாக ஆக்குறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ஹனஃபியில் ஒழு செஞ்சுட்டு வர்றோம், ஷாஃபியில் ஒழு செஞ்சுட்டு வர்றோம் வர்றாங்கல்ல. இதில் ஹனஃபியில் ஒழு செஞ்சுட்டு வந்து அவங்க சம்சாரம் இருக்கலாம், மனைவி குறுக்கா வந்துட்டாங்கன்னு வைங்க, இந்த குறுக்கா வந்த மனைவி மேலே உடம்பு பட்டுச்சு, கை பட்டுருச்சுன்னு வைங்க, ஹனஃபியில் ஒழு முடியாது, ஹனஃபியில் ஒழு முடியாது. ஷாஃபி இருக்கா இல்லையா? ஷாஃபி மதஹபில் ஒழு செஞ்சுட்டு வந்து சம்சாரம் மேலே கைப்பட்டுச்சுன்னு வைங்க, மனைவி மேலே ஒரு பெண் மேலே ஒழு முறிஞ்சிடும். இப்போ ஷாஃபியில் சட்டம் ஒரு பெண் மேலே கை விரல் பட்டாலேயே ஒழு முறிஞ்சிரும்னு சொல்லி. இப்போது ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போகிறான், ஹஜ்ஜுக்கு ஷாஃபி மதஹபில் உள்ளவங்க கிளாஸ் நடத்தி ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே தவாப் செய்யணுமா இல்லையா? தவாப் ஆண்கள் பெண்கள் சேர்ந்தா தவாப் பண்ணுவாங்க. அப்போது தவாப் செய்யும் பொழுது ஒழு இருக்க வேண்டும் என்பது மதுகபில் சட்டம். மதுகபில் என்ன சட்டம்? ஒழு இருக்கணும், ஒழு இருந்தால் தவாப் செய்யணும்னு சட்டம். கிளாஸ் எடுக்கும் பொழுது ஷாஃபிக்காரங்க மக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. இப்போ வந்து கேட்குறாங்க, தவாப் செய்யும் பொழுது எப்படிங்க? பெண்கள்லாம் இருப்பாங்களே உடம்பு பட்டுருமே அப்படின்னா, நீங்கள் காபத்துல்லா போய் இறங்கின உடனே நீங்கள் ஹனஃபியாக மாறிடுங்க. காபத்துல போய் இறங்கினோடனே என்ன செஞ்சுருங்க? நீங்கள் ஹனஃபியாக சேஞ்ச் ஆகிடுங்க. இது என்னடா இது? மதுஹபில் இருக்க ஒரு மதுஹபுக்கு மாற முடியுமா? ஷாஃபியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஹனஃபியில் மாற முடியுமா? ஹனஃபியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஷாஃபியில் மாற முடியுமா? காபத்துல்லாக்கு போய் இறங்கின உடனே, நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லலை, இது நடைமுறையில் உள்ள ஃபத்வா கொடுக்குறாங்க. இதை காபத்துல்லாக்கு போய் இறங்கின உடனே என்ன செய்யுங்க? நீங்கள் ஷாஃபியாக உள்ளவங்களாம் நீங்கள் ஹனஃபியாக்களாக மாறிடுங்க, ஒழு முடியாது. அங்கேருந்து ஃப்ளைட் ஏறின உடனே திருப்பி எப்படி எப்படி மாறணும்? இப்போது அப்படியே கோட்டு திருப்பி மாற்றிடணும். முன்னாடி இருந்தால் கோட்டு நீக்கிட்டாங்க, இப்போ திருப்பி கோட்டு எடுத்து போட்டு திருப்பி ஷாஃபியாக மாறி ஊருக்கு வந்து இறக்கணும். இது எவ்வளோ கேலியாக இருக்குது, கிண்டலாக இருக்கா இல்லையா? இது மார்க்கத்தில் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குமா? குரானில் ஹதீஸில் இப்படி கேலி குத்தான சட்டங்கள் இருக்குமா? இங்கே காபத்துல்லா இப்போ இறங்கினவுடனே நீங்கள் ஷாஃபி என்ற இமாமை பின்பற்ற வேண்டாம், அபு ஹனீஃபா என்ற இமாமை பின்பற்றினால் போதும், ஊருக்கு நீங்கள் திரும்பின உடனேயே நீங்கள் பழைய மதுஹபுக்கே நீங்கள் பின்பற்றி விடலாம், இப்படிலாம் மார்க்கத்தில் இருக்குமா? நமக்கே தெரியுது இது ஆலிம்கள் ஏதோ ஒரு மதுஹபை உருவாக்குனாதான் ஒரு வழிமுறை மக்கள்லாம் ஒரு தன் பக்கம் இருக்கிறதுக்காக
ஒரு மக்களை சிந்திக்காமல் மடையர்களாகவே வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கின ஒரு திட்டம் தான் மதுஹபு என்பது. எந்த ஒரு தப்பான காரியம் செஞ்சுக்கிட்டு கூட அதில் போய் மறைஞ்சிக்கிட முடியும், ஆலிம்கள் எல்லாம் தப்பிச்சு கொள்ள முடியும். அந்த இமாம் சொல்லியிருக்கார்ல, இந்த இமாம் சொல்லியிருக்கார்ல, இந்த இமாம் எங்களுக்கு இப்படி வழிகாட்டியிருக்காருலன்னு சொல்லி யார் பின்னாடியாவது போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு மதுஹபு அவங்களுக்கு ஒரு கேடயமாக இருக்கும். இஸ்லாம் குரான் ஹதீஸ்லாம் எப்படி இருக்காது, போல்டாக உடைக்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் சட்டம் என்று இருக்கும் என்றதுனால இவங்க என்ன செய்கிறாங்க, மதுஹபு பின்னாடி நிற்கிறாங்க. அதனால் குரான் ஹதீஸின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹி சொன்னோம் புகாரியில் 631 ஹதீஸ், சல்லு கமா ரஅய்துமூனி உசல்லி, நான் எவ்வாறு தொழுதேனோ அவ்வாறே நீங்களும் தொழுது கொள்ளுங்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே உங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னதாக புகாரியில் பதியப்பட்டிருக்கு. புகாரியில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு முன்மாதிரி யாரு, அபு ஹனீஃபா இல்லை, ஷாஃபி இல்லை, ஹனஃபி இல்லை, மாலிக் இல்லை, யாருமே இல்லை, ரசூலுல்லாஹ் தவிர. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதாங்களோ அதான் முன்மாதிரி. அவங்க எப்படிலாம் தொழுதாங்க என்பதை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் தொழுகை சட்டங்கள் என்ற நூலில் எல்லா ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை தொகுத்து நூல் போட்டிருக்கிறோம். நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது இது கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள், ஒவ்வொரு பக்கமும் படித்து பாருங்கள், ஒவ்வொரு ஆதாரமும் படித்து பாருங்கள், அதோடு சேர்த்து ஒப்பிட்டு பாருங்கள். தொழுகை ஹனஃபின்னு ஒரு புக் இருக்கும், தொழுகை ஷாஃபின்னு ஒரு புக் இருக்கும், அதில் ஒன்று ஒன்றா ஒப்பிட்டு பாருங்கள். தக்பீருக்கு நம்ம ஆதாரம் போட்டிருக்கோம், தக்பீருக்கு அவங்க ஆதாரம் போட்டிருக்காங்களா, தொழுகையில் நீயத்து சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு நம்ம போட்டிருக்கோம் ஹதீஸ் அடிப்படையில், தொழுகை நீயத்து உண்டு மதுஹபில் போட்டிருக்காங்களே அதுக்கு ஆதாரம் போட்டிருக்காங்களா என்று ஒவ்வொன்றா நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய நூலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரிந்துவிடும், மதுஹபு என்ற பெயரில் நம்மளை சிந்திக்க விடாமல் தவறான பக்கம் நம்மளை கூட்டு போகிறாங்க. மவுத்துக்கு பின்னாடி நம்முடைய தொழுகை அல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்து நம்மளாம் கூலி வாங்கணும். 25 ஒரு 50-60 வரைக்கும் நம்ம தொழுதுருக்கோம், ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹ் கிட்ட கூலி வாங்கணும். நம்ம இந்த கூலி வாங்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி நம்ம தொழுகை இருந்தால் தான் கூலி வாங்க முடியும். இமாம்கள் காட்டி கொடுத்த மாதிரி நம்ம தொழுதா நம்முடைய கூலி அல்லாஹ் கிட்ட வாங்க முடியாது. அதனால் உயிரோடு இருக்கும் பொழுதே உங்களுக்கு எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க என்ற கொஞ்சம் ஆதாரத்தை கொஞ்சம் படித்து பாருங்கள். யாருக்கெல்லாம் வேண்டுமோ நம்ம ஜமாத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நபி வழி தொழுகை சட்டங்கள் நூல் போட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் ஆதாரம் போட்டிருக்கோம். எல்லா செயலுக்குமே தக்பீர்லேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் ஒவ்வொன்று விஷயத்துக்குமே குரான்லேருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேருந்து ஆதாரம் போட்டு நூல் வச்சுருக்கோம். நீங்கள் அதை பார்த்து முடிவு பண்ணிக்கிறீங்க, எது சரியான வழிமுறை எது தவறான வழிமுறை என்பதை உங்கள் மனசில் கை வச்சு அல்லாஹ் வாஞ்சி நீங்கள் முடிவெடுத்து. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.